ஜெயச்சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஆடிப்பூரம் நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன கோலம் வாசலில் போட முடியலை, ஏன்னா வடக்க பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால காற்று பரபரப்புறன்னு அவ்வளோ ஒரு காற்று. அதனால் வீட்டுக்குள்ளே நம்ம எப்பயும் முன்னாடி கார்ட்போர்டு வச்சு கோலம் போடுவோம்ல, அதை வச்சு தான் ஒரு சின்ன கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள சுவாமிகளுக்கு கொஞ்சமாக பூ வாங்கி என்னையால் முடிஞ்ச பூவை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன், அலங்காரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நைவேத்தியமாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டூல் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கும், நம்ம சுவாமி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் சிறப்பு தினங்களில் வந்து அதை தூக்கி அந்த பெட்டி ஸ்டூல் இல்லை சாரி பெட்டியை தூக்கி முன்னாடி வச்சுட்டு அதில் தான் நம்மளுக்கு படையல் எல்லாம் வைக்கிறது உண்டு. நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா, உளுந்த வடையும் சர்க்கரை பொங்கலும் தான் பண்ணியிருந்தோம். அது அம்பாளுக்கு எப்பயுமே ஒரு விசேஷமான உணவு, அவங்களுக்கு ஒரு பிரசாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை தான் நம்ம செஞ்சுருந்தோம் இன்றைக்கி. அதே மாதிரி அந்த உளுந்த வடையில் சுவாமிக்கு படைக்கிறப்போ பிகினஸ்க்காக சொல்கிறேன், ஏன்னா கற்றுக்குவாங்களே சமையல், இனி கல்யாணம் ஆக போகிற பெண்களுக்கு குட்டி பெண்களுக்காக சொல்கிறேன். சுவாமிக்குன்னு படைக்கிறப்போ உளுந்த வடையில் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது, மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி அந்த உளுந்த மாவோட சேர்த்துக்கணும். நம்ம ஹனுமார் கோவிலெலாம் வடை சாப்பிடுவோம்ல, அதில் வந்து வேறு எதுவுமே கலந்துக்க மாட்டாங்க, ஜீரகமும் மிளகும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதை அப்படியே தான் வடை சுட்டு எடுத்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க சுவாமிக்கு மட்டும். நமக்கு வந்து தனியாக வந்து வெங்காயம் போட்டு கலந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நானும் சாமி கும்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் மணீஷ்க்கும் தீபாராதனையை கண்ணில் ஒத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி கும்பிட்டுட்டு சுவாமி பாதத்தில் உள்ள மஞ்சள் கயிறு எடுத்து அன்னைக்கு வந்து தாலி பெருக்கி கட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுனால நானும் தாலி பெருக்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் பெருக்கி கட்டுறதுக்காக கயிறு வந்து நான் தங்கச்சி வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறையவே தான் வாங்கியிருந்தேன். நானும் தாலி பெருக்கி கட்டியாச்சு. முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறப்போ வந்து நல்லா நிறைய எல்லாம் செய்வோம், இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சில இதனால எனக்கு இன்னும் செய்வோம், எதிர்காலத்தில் செய்யலாம். நானும் தாலி பெருக்கி கட்டிக்கிட்டேன், சந்தோஷமாக இருந்தது, நல்லபடியாக அமைஞ்சது, சுவாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இனி வந்து நம்ம சமையலை நோக்கி பயணிக்க வேண்டியதான். பூஜெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ மத்தியானத்துக்கு என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாதம், சொதி குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான். சொதி குழம்பு எப்படி பண்ணுறேன், நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல என்ன நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு முக்கால் குழிக்கரண்டி அளவு இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஜீரகம் போட்டதுக்கு அப்புறமா மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய், இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு ஏழு எட்டு குட்டி வெங்காயம், பொடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். சிலவங்க பூண்டு போடுவாங்க, உங்களுக்கு விருப்பமான பூண்டு போட்டுக்கோங்க, நான் பூண்டு போட மாட்டேன், இஞ்சி மட்டும்தான் போடுவேன். இது நல்லா வதங்கட்டும், ஓரளவு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அரை முருங்கைக்காய், ரெண்டு கேரட், அதுக்கப்புறம் ஒரு நாலு பீன்ஸ், ரெண்டு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நான் வந்து மூணாவது பால் எடுக்கலை, முதல் பாலும் ரெண்டாவது பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை இதில் விட்டு இந்த காய்கறியை நல்லா வேக வைக்கிறேன். இந்த காய்கறி இந்த பாலில் தான் வேகணும். இதில் வந்து இந்த சொதியோட மகத்துவமே என்ன அப்படின்னா, இந்த தேங்காய் பாலில் தான் காய்கறி வேகணும். கிட்டத்தட்ட ஸ்டூ மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்டூ அப்படிங்கிறது வந்து நம்ம இடியாப்பம் அப்புறம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு சொல்லுவோம்ல, அதை வேக வச்சு நல்லா மசித்து சேர்த்துக்குவோம், அதில் வந்து சேர்த்துக்க மாட்டோம். அது மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப இதில் கை தேர்ந்தவங்க எப்படி நினைக்கிறாங்க எனக்கு தெரியலை. நம்ம வீட்டில் இது வந்து எப்போவாது, அதாவது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் செய்வோம் அப்படிங்கிறதுனால அந்த மூணாவது பாலுக்கு நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இது எது ஸ்டூ வச்சோம் அப்படின்னா கூட, ஆமாம், எப்பயுமே நான் வந்து அந்த மூணாவது பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதனால் நான் எடுத்துக்க மாட்டேன். முதல் பாலும் ரெண்டாவது பால் மட்டும்தான். இப்போ நமக்கு காய்கறி வந்து ஒரு அரை பாகம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கிட்டால் அந்த காய்கறியோட உப்பு சேர்ந்து சாப்பிட்றப்போ சுவைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு ரெண்டரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறமா உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட கலந்துடலாம். இப்போ நம்ம வந்து இதில் சிறுபருப்பு கலந்துருக்கோம். சிலவங்க சிறுபருப்பு கலந்துக்க மாட்டாங்க, ஆனால் கலந்துக்கிட்டால் தான் அந்த குழுகுழுப்புங்கிறது கிடைக்கும். ஏன்னா சாதத்துக்கு இது கலந்து பண்ணினா தான் சாப்பிட முடியும். இது வந்து வயிற்று உப்பு சம், வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி உணவு சாப்பிட்றது மூலமாக வயிற்றுக்கு நல்ல இதமாக இருக்கும், எந்த ஒரு தொந்தரவுமே வராது. இது வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்லாம். சில குழந்தைங்க பால் சேர்த்துக்க மாட்டாங்க, தேங்காய் பால் பண்ணுறதுனால ரொம்ப உகந்ததாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல எடுத்து வச்ச ரொம்ப கெட்டியான தேங்காய் பால், முதல் பால் எடுத்துப்போம்ல. இப்போ வந்து குழம்ப இதை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தான் இந்த குழம்பு கொதிக்கணும். 2 நிமிஷம் குழம்பு தயாராயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். 18 இந்த நன்னாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அது பண்படங்காக பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம், நிச்சயமான நம்பிக்கை நம்ம முன்னோர்கள்டேருந்து நமக்கு வந்திருக்கு. நம்மக்கிட்டேருந்து அடுத்து அடுத்து நம்மளோட குழந்தைகள், அவங்களோட பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு, மேலும் இன்னைக்கு வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விவசாயிகளுக்கு, இன்னைக்கு இது மிக மிக உகந்த நாள். ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு பயிர் செஞ்சாங்க அப்படின்னா அந்த விளைச்சல் வந்து, மகசூல் வந்து நிறைய பெருகும். அந்த 18 அன்னைக்கு பெருகும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக தொடர்ந்துட்டு வருது. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து இன்னும் கோடி 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 கணக்கான வருடங்கள் கூட அது நிலைச்சி இருக்கணும். இயற்கை விவசாயம் வந்து பெருகணும். ஏன்னா அந்த 18 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே நமக்கு வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சொல்லுதான் ஞாபகம் வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அழகான வீடியோவில் உபயோகமான தகவலோடு சந்திக்கிறேன். நாமும் மகிழ்ந்து பிறரையும் இயன்றவரை மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம்.